ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெக்னோசார் சிஸ்வந்த். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வேறு லெவல் ட்ராயிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட நேம் பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் பெயிண்டிங் எக்ஸ். இந்த ஆப் நான் வந்து ரீசெண்டாக ஒரு 3 டேஸாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். அந்த ஆப் ஓப்பன் பண்ணாலே நான் பண்ண ட்ராயிங்ஸ்லாம் காட்டும். இதில் போய்ட்டு நான் மை கேலரிஸில் நான் பண்ண ட்ராயிங்ஸ், நான் வந்து இந்த ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் அப்பாவை வரைய ட்ரை பண்ணி வந்திருக்கு. நீங்கள் தமிழ்நிலையிலேயே பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ மை கேலரிக்கு போய்ட்டு இங்கே கீழே ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. இம்போர்ட் பிக்சர்னால் ஏதாவது பிக்சரை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி வரைகிற மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா பிக்சர்ஸ் எங்கிட்ட டவுன்லோட்ஸில் இருக்குது, டைனோசர் பிக்சர்ஸ். அது போக மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம், ரேஷியோ, ட்விட்டர் ரேட், அது எந்த மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதை நம்ம ஏதாவது ஃபோல்டர் உள்ள வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். கலெக்ஷனில் போனீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி, ஆன்லைன் கேலரினா மற்றவங்க எல்லோரும் வரைஞ்ச கேலரிலாம் ஆன்லைனில் சேவ் ஆகிருக்கும்ல, அந்த கேலரிஸ்லாம் இதில் காட்டும். இருங்க, ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் நம்ம இதில் ஈஸியாக வரையலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிடுவீங்க. அப்படி இருக்குது, இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான ட்ராயிங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரிலாம் வரையிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் எப்படி வரைகிறாங்கன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக அவங்க ஸ்டைலஸ் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்கணும். ஏன்னா நான் ஹேண்டில் வரைகிறதுனால அவுட் புட் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா ஃபயர் வேறு லெவலில் இருக்குது பா, வேறு. ஓகே, மை பேஜ் போய் பார்ப்போம். மை பேஜில் நான் இன்னும் இது பண்ணல, அதனால நான் வந்து வெளியே வந்துடுறேன். ஓகே, இந்த ஆப் ஒரு சூப்பரான ஆப்பு. இந்த ஆப்பில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸுக்கு ஃப்ரீ, ஆப்பிள் மொபைல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மை கேலரிஸில் நான் ஏற்கனவே வரைஞ்ச ஆப் இதெல்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது என் ஃப்ரெண்டு நான் ட்ரை பண்ணது. அப்புறம் இது வந்து விஜய் நான் ஃபேஸ் ட்ரை பண்ணது. ப்ளீஸ் ஷேர் அண்ட் லைக். லாஸ்ட்டாக போடலாம் நினச்சேன், ஆனால் அதோடய அவுட் புட் ஒழுங்காக வரல. ஓகே, நான் கஷ்டப்பட்டு ட்ராயிங் பண்ணோட ஷார்ட் கிளிப் இப்போ வருது. அந்த ஷார்ட் கிளிப்பை முழுசாக பாருங்கள்.
ஓகே ஆயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன். இது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 60 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரீச் ஆகல, 59 நிற்கிது. எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸே பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ ட்ராயிங் மாதிரி பண்ணி தரணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், அது நான் வந்து பண்ணித்தரேன். என் ஃப்ரெண்டெல்லாம் நான் ட்ராயிங் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து நோட்டில் சூப்பராக ட்ராயிங் பண்ணுவேன். ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் 59 தான் இருக்காங்க. அதர் சேனல்ஸ்க்குலாம் எடுத்தோடனே வந்துடாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 மாதமாக பண்ணுறேன், ஆனால் இன்னும் 60 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தாண்டல. ஓகே பார்க்கலாம், கூடிய சீக்கிரத்தில் ஒரு 6 மந்த்ஸ் கூட நம்ம சேனலுக்கும் மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.